வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பப்பட்ரி பார்க்கலாம். இது ட்ரெடிஷ்னல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இதோட தீம் என்னென்னா எபிக்ஸு, அதுக்கப்புறமா லெஜண்ட் லைக் கிருஷ்ணா, இது இவங்கள் தான் இதோட தீமாக இருக்காங்க. அப்புறமா என்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா ஸ்ட்ரிங் பப்பட்ஸ், ராட் பப்பட்ஸ், க்ளோ பப்பட்ஸ், ஷேடோ பப்பட்ஸ். ஸ்ட்ரிங் பப்பட்ஸுக்கு இன்னொரு நேம் என்னென்னா மரியோனட்ஸ் அப்படின்ட்டு நேம். இதில் லிம்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி ஸ்ட்ரிங்கை வச்சு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்து பண்ணக்கூடியது தான். அதுக்கப்புறமா இதுதான் வந்து மோஸ்ட் ஆர்டிகுலேட் பப்பட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தான், ஒரிசா, கர்நாடகா, தமிழ்நாட்டிலலாம் இது இருக்குது. ராஜஸ்தானில் உள்ளதுக்கு என்ன பேர்னா காத்புத்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரிசாவில் இருக்கிறதுக்கு வந்து ஷாகி குந்தர் அப்படின்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க. ராட் பப்பட்னு பார்க்கும்போது க்ளவ் பப்பட்ஸோட எக்ஸ்டென்ஷன்னா ராட் பப்பட்ஸு. இதில் வந்து லார்ஜான ராட்ஸை வச்சு மேனிப்புலேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேம்பு ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பப்பட்டரோட வெயிஸ்ட்லேயும் டை பண்ணி வச்சு அந்த ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் வெஸ்ட் பெங்கால், ஒரிசாலே இது ஃபேமஸாக இருக்குது. க்ளவ் பப்பட்ஸ்னு பார்க்கும்போது இதுக்கு என்ன நேம்னா ஸ்லீவு ஹேண்ட் ஆர் பாம் பப்பட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ஹெட்டு வந்து எதில் பண்ணியிருக்காங்க, மேட் ஆஃப் பேப்பியர் மார்க் அப்படின்னா கிளாத் இல்லைன்னா வுட்டு. இது எப்போ தலைக்கு கீழே, அதாவது நெக்குக்கு கீழே இருந்தால் ரெண்டு ஹேண்ட் எமர்ஜ் ஆகுறது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஹெட் போர்ஷன். மீதி போர்ஷன் எல்லாமே வந்து ஸ்கர்ட்டு வச்சு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து இது வந்து லிம் டாலு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பப்பட்டரோட ஹேண்ட்ஸ் மூலமாக தான் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிம்பிள் மேனிப்புலேஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட் வச்சு தான் மூமெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹேண்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிங்கரை வந்து ஹெட்லையும் மிடில் ஃபிங்கரும் தம்பையும் வந்து ஆம் பப்பட்டோட ஆம்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சு அந்த மூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஷேடோ பப்பட்டு இதுக்கு வந்து ஃப்ளாட் ஃபிங்கராக தான் இருக்குது. லெதரில் வந்து கட் பண்ணி வச்சு லெதரில் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த பப்பட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சு லைட் போடும்போது லைட்டும் ஸ்க்ரீனோட மேனிப்புலேஷனால் கலர் ஷேடோலாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிசா, கேரளா, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இதெல்லாம் இது ஃபேமஸாக இருக்குது. அப்புறமா ஆந்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பப்பட்ஸ்லாம் பார்க்கலாம். தொல்லு பொம்மலாட்டம் இது ஷேடோ பப்பட்ரி. அப்புறமா கொய்யம் பொம்மலாட்டா இது ஸ்ட்ரிங் பப்பட்ரி. இது ஷேடோ இது ஸ்ட்ரிங்ன்ட்டு கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அப்புறமா அஸ்ஸாமில் வந்து புத்தல் நாக் இது ஸ்ட்ரிங்காகவும் இருக்குது ராடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கர்நாடகாவில் கோம்பியாட்டா ஸ்ட்ரிங்கு, தொகலு ஷேடோ, தொகலு கோம்பியாட்டானே இருக்குது. அப்புறமா மகாராஷ்டிராவில் பார்க்கும்போது காலசூத்ரி பஹுல்யா இது ஸ்ட்ரிங்காக இருக்குது. அப்புறமா வந்து கமத்யாச் பகுல்யா இது வந்து ஷேடோ பப்பட்டாக இருக்குது. ஒடிசா பக்குந்தி ராட் பப்பட்டு, கோபாலியா கந்தே இது வந்து ஸ்ட்ரிங் பப்பட்டாக இருக்குது அப்படின்னு. ராஜஸ்தானில் பார்க்கும்போது காத்புத்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங் பப்பட்டாக இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் புத்தல் நாக் ராடு, தரேர் ஆர் சுத்தர் புத்தல் இது வந்து ஸ்ட்ரிங் பப்பட்டாக இருக்குது. பெனர் புத்தல் இது க்ளோ பப்பட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் வந்து ஃபோக் மியூசிக் யூஸ் பண்ணுறாங்க. இதோட தீம் என்னவாக இருக்குன்னா ஃபேமிலி பிளானிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பப்பட்ரி வந்து முடிஞ்சது. இன்னும் நெக்ஸ்ட் டாபிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.